ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு உங்கள் எல்லாரையுமே மீட் பண்ணுறேன். ரொம்பவே சந்தோஷம். ரெண்டு முக்கியமான அப்டேட்டை பற்றி பேசுறதுக்கு தான் நான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நிவர் புயலை பற்றி தான் கடந்த ஒரு 3 நாளாகவே எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. இது வந்து கடலில் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், கடலில் உருவாயிருக்கு. பேசிக்காக பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கி ஈவினிங் கரையை கடக்கும், இன்றைக்கி நைட்டு கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்து அதிதீவிர புயலாக மாறி இருக்குது. ரொம்பவே மழை வந்து விடாமல் கொட்டி தீக்கிறதுனால செம்பரம்பாக்கம் ஏரி ஆல்மோஸ்ட் நிறைஞ்சிருச்சு. அதாவது செம்பரம்பாக்கம் ஏரியோட மொத்த கொள்ளளவு பார்த்தீங்கன்னா 24 அடி. ஆனால் 22 அடி வந்துருச்சுனாலே அதை திறந்து விடுவோம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இன்றைக்கி வந்து அது 22 அடியை எட்டிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மத்தியானம் 12 மணிக்கு செம்பரம்பாக்கம் ஏரியை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுறது கிடையாது, உபரி நீரெல்லாம் வெளியேற்றுறது. 1000 கன அடி தண்ணீராக இப்போத்துக்கு திறந்து விட்டுருக்காங்க. ஸோ இந்த நீரை வந்து அவங்க அடையாற்றில் தான் திறந்து விட்டுருக்காங்க. அடையாறுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த திருமுடிவாக்கம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த திருநீர்மலை, அப்புறம் இந்த ஏர்போர்ட் பின்னாடி, அப்புறம் கோட்டூர்புரம், சைதாப்பேட்டை, இந்த பிரிட்ஜுக்கெல்லாம் கீழே வருமே ஒரு ஆறு, அதுதான் அடையாறு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த அடையாறில் வந்து கடலில் கலக்கும். ஸோ 2015 வந்து வெள்ளம் வந்தபோது இதே அடையாற்றில் தான் வந்து இந்த மாதிரி ஏரி நிரம்பிடுச்சுன்னு சொல்லி திறந்து விட்டதால தான் சென்னையில் ஃபுல்லாகவே வெள்ளம் வந்துருச்சு. சென்னை ஃப்ளட்டுக்கு அதுதான் காரணம். ஆனால் இந்த வாட்டி அந்த மாதிரி எந்த பாதிப்பும் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏன்னா நாங்கள் தண்ணி கம்மியாக தான் திறந்து விடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அதாவது அந்த ஆற்றை சுற்றி இருக்கிறவங்க, தாழ்வான பகுதியில் வசிக்கிறவங்க, குடிசைவாசிகள், அந்த ஆற்று பக்கத்துலேயே கீழே வசிக்கிறவங்கலாம் வந்து அங்கேருந்து பாதுகாப்புக்கான இடத்துக்கு மூவ் ஆகிடுங்க, அங்கே காலி பண்ணிவிட்டு இந்த கவர்மெண்ட்டோட கேம்ப்ஸுக்கெல்லாம் போயிடுங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஒரு மெயினான அப்டேட். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம நிவர் புயல் கொஞ்சம் கொஞ்சமாக நவுந்து வந்துகிட்டே இருக்குது. நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து 600 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்த புயல் இன்றைக்கி வந்து அரௌண்ட் சுமார் ஒரு 300 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்துருச்சு. சென்னையிலேருந்து பாண்டிச்சேரிக்கு வந்து ஒரு 250 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இது வந்து சென்னைக்கிட்ட வந்து கரையை கடக்க போகிறதில்லை. இது வந்து சென்னை மகாபலிபுரத்துக்கும் காரைக்காலுக்கும் இடையே பாண்டிச்சேரி கிட்ட தான் கரையை கடக்கும். அங்கே தான் பயங்கர எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா சென்னையில் விடாமல் மழை கொட்டிக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா புயல் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாகிடுச்சு, அதிதீவிர புயல் ஆகிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. புயல் வந்து கரையை கடக்கும் போது பார்த்தீங்கன்னா 135-150 கிலோமீட்டர் ஸ்பீடு இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வெதர் ஸ்டேஷன்லேயும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம சைட்லேருந்து சேஃப்டியாக இருக்கிறதுக்கு பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னென்னா, சிம்பிள் தான், எதுவுமே இல்லை, வீட்டை விட்டு தயவு செஞ்சு வெளியே போகாதீங்க. அது வந்து அன்லெஸ் அண்ட் அன்டில் ரொம்பவே உங்களுக்கு அவசரம், ரொம்பவே தேவை. நீங்கள் ஒரு டாக்டராக இருக்கீங்க, இல்லை ஒரு ஏதோ ஒரு பணியில் இருக்கீங்க, ஒரு முக்கியமான அரசு பணியில் இருக்கீங்க, இல்லை ஏதோ ஒரு எமர்ஜென்சி சர்வீஸில் இருக்கீங்க, போய் தான் ஆகணுன்ற பட்சத்தில் மட்டும் வீட்டை விட்டு வெளியே வாங்க. மற்றபடி சாதாரண தேவையில்லாத விஷயங்களுக்கு சும்மா நான் இந்த கடைக்கு போகிறேன் அந்த கடைக்கு போகிறேன்னு யாருமே வெளியே வராதிங்க. ஏன்னா எல்லா ஏரியாவிலும் பார்த்தீங்கன்னா நிறைய ஏரியாவில் தண்ணி ரொம்ப ஆரம்பிச்சிருச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா தரை முட்டி அளவு, கால் அளவு, தரையிலேருந்து 1 அடி, அந்த மாதிரி நிறையவே தண்ணி ரொம்ப இருக்கு. ஸோ சேஃப்டிக்கு வெளியே வராதிங்க. உங்களுக்கே பார்த்தீங்கன்னா நிறைய கார் வச்சிருக்கவங்களுக்கு இந்த மெசேஜ்லாம் வரும், கார் கம்பெனிலேருந்து இல்லை கவர்மெண்ட்லேருந்து கூட வந்திருக்கும், வெளியே போகாதீங்க, வாட்டர் லாகிங் இருந்தால் அந்த ஏரியாவில் காரை ஓட்டாதீங்க, மீறி கார் ஆஃப் ஆயிடுச்சுன்னா கார் ஸ்டார்ட் பண்ணாதீங்க, உங்களுக்கு வந்து அது வந்து இன்ஜின் அஃபெக்ட் பண்ணும், அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாமே ட்ரூ தான், உண்மை தான். ஸோ வந்து வெளியே வராமல் இருக்கிறது சேஃப்டி, முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் இருந்துக்கோங்க. இந்த புயல் வந்து இன்றைக்கி ஈவினிங் இல்லை இன்றைக்கி நைட்டு கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மழை வந்து ஒரு 2 நாளைக்கு நீடிக்குமா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் சேஃபாக வீட்டில் இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். இந்த புயலை பற்றி இன்னொரு வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அன்டில் தென், ஸ்டே சேஃப், டேக் கேர், பாய்.